வணக்கம் நேர்களே இது உங்கள் ஆனஸ்ட் ரிவியூ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த ரன் பேபி ரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இரண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிடங்கள் டூரேஷனில் ஆர்ஜே பாலாஜி மற்றும் ஐஸ்வர்யா ராஜேச முன்னணி கதாபாத்திரங்களா வச்சு யூஏ சர்டிஃபிகேட்டோட வெளிவந்திருக்கிற இந்த படத்தை குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்தில் பேங்க் ஆஃபீஸராக இருக்கிற நம்ம ஹீரோ தன்னோட வருங்கால மனைவியோட ஷாப்பிங்க்கு போகிறாரு போன இடத்துல அங்கே ஒரு பொண்ணு ரவுடிகளுக்கு பயந்து நம்ம ஹீரோவோட காரில் ஏறி ஒளிஞ்சுக்கிறாங்க தன்னோட காரில் யாரோ இருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச ஹீரோ எதையுமே வெளிக்காட்டிக்காமல் போகிற வழியில் வருங்கால மனைவியை அவங்களோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு தான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு ஒளிஞ்சிருக்கிற அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அந்த பொண்ணு ஒளிஞ்சதுக்கான காரணங்களை சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபோனில் சார்ஜ் இல்லை சார்ஜ் போட்டுட்டு இருந்து கிளம்புறேன் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோவும் ரூமில் தங்க இடம் கொடுக்குறாரு மறுநாள் காலையில் அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி கொலை பண்ணது யார் ஏன் கொலை பண்ணாங்க ஹீரோ அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு வரி கதை கொலை பதட்டம் கருப்பளிப்பு பரபரப்பு நிறைந்த இந்த படத்தில் காமெடி காட்சிகளும் இல்ல நடன காட்சிகளும் இல்லை படத்தில் வர ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்பா அம்மா யாருமே இல்லாத ஃபாதரோட பாதுகாப்பில் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக யதார்த்தமான நடிப்பை வெளிக்காட்டியிருக்காங்க படத்தில் ஹீரோவாக வர ஆர்ஜே பாலாஜி தனக்குள்ளே இருக்கிற காமெடி உணர்வுகளை எந்த ஒரு இடத்துலையும் வெளிக்காட்டாமல் கொலைக்கான காரணங்களை தேடி அலையும் ஒரு அப்பாவி இளைஞனா நடிப்பு திறமையை காட்டியிருக்காரு விவேக் பிரசனா ஆர்ஜே பாலாஜிக்கு நண்பனா போலீஸ் டிபார்ட்மெண்டில் ஒரு அதிகாரியாக தன்னோட நண்பனுக்கு சில உதவிகளை பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே வில்லன்களோட சூழ்ச்சியால் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரோட நண்பனை தனி போராட விட்டுட்டு கிளம்புறாரு படத்துல பெரிய சின்ன ஹரிஷ்பராடியும் பகவதி பெருமாளும் நடிச்சிருக்காங்க பெரிய வர ஹரிஷ்பராடி சில நேரங்களில் வில்லனாகவும் காட்சி அளிக்கிறாரு ஈஷா தல்வார் ஹீரோவுக்கு ஜோடியாகவும் வருங்கால மனைவியாகவும் நடிச்சிருக்காங்க படத்துல முதல் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே வராங்க டிஎஸ்பியாக வர தமிழ் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக கொலைக்கான காரணத்தை தேடி தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாரு விஜய் டிவி பாலா வித்தியாசமான கதாபாத்திரத்தில் வந்து கைத்தட்டல்களை அழுறாரு எதிர்பாராத இடத்துல ட்விஸ்ட்டை வச்சு கிளைமேக்ஸில் ஃபைட்டையும் வச்சு படத்தை தோய்வு இல்லாமல் முடிச்சிருக்காரு டேரக்டர் ஸோ படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரியான நிறைய விமர்சனங்களுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ